ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து வேற ஒன்றும் இல்லை, டியோ மேட்ச்சு. அதுவும் எல்லா மேட்சுமே பீக்கில் இறங்கி அடிக்க போகிறோம். இந்த பீக்கில் வந்து இந்த வீடு வந்து கரண் வீடுன்னு சொல்லுவாங்க. என்னது கரண் வீடா, என்னடா ஓம் பேரை சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா, எங்கள் பசங்களை அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா எப்பயுமே பீக்கில் இறங்கினாலும் இந்த வீட்டில் தான் இறங்குவேன். அதனால் இந்த வீட்டுக்கு கரண் வீடுனே பேர் வச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து M2B வச்சு குறி வச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஒரு பையிலும் மாட்டின மாரி தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு கீழே சத்தம் கேட்டுச்சா, சரி எவ்வளோ ஒருத்தன் வரான்னு பார்த்தா தலைவன் வேற லெவல். இந்த லைட் பாஸ் போட்டு வந்துட்டேன். எனக்கு இந்த ரொம்ப பிடிச்ச லைட் பாஸ். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ரெண்டாவது பிடிச்ச லைட் பாஸ் தான், எனக்கு செம்மையாக இருக்கும். அந்த லைட் பாஸ் போட்டு வந்துட்டேன். நல்ல இவனை கில் எடுத்துன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் ஃபுல்லாக முடிச்சு விட்டேன். எப்படி எப்படியாச்சும் இவனை கில் எடுத்துருந்தேன். அதேமாரி கில் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் இவன் டீம்மெட்டு வெறிக்கொண்டு தேடிட்டு வரான்டே. என் டீம்மெட்டை எப்பறா நீ அடிக்கலன்னு, ஐயோ சாமி தெரியாமல் அடிச்சு விட்டேன். ஆளை விடணும், ஓடிடுறேன் நான் ஓடியான்ட்டேன். பார்த்தா எதற்கு ஒருத்த ஓடியாரான். என்னடி இப்போ தான் நான் அங்கே தப்பிச்சு வந்தேன், நீ வேற வரிடன்னு ஒரு ஹெட் ஷர்ட் போட்டு அங்கே போய் ஊக்காங்க போகிற போட்டு மெடிக்கிட்டு போகலான்னு பார்த்தா இங்கே ஒருத்தவன் இவன் டீம்மெட்டு அவனுக்கும் போட்டு முடிச்சாச்சு. இவன் டீமே நான் முடிச்சிட்டேன். ஸ்ரைட்டு ஆளை உட்றா ஓடுறேன், நான் ஓடிட்டேன். அவன் டீம்மெட்டை வந்து துரத்துறந்து துரத்துறான். நீ எப்படா என் டீம்மெட்டை அடிக்கலானே, டேய் தெரியாமல் அடிச்சிட்டான்டா, ஏன்டா இதுக்கு இந்த துரத்து ஒருத்தரை எங்கே போனாலும் துரத்துறந்து துரத்துறான். ரைட்டு இப்போ வேறு என்கிட்ட மெடிக்கிட்ட சுத்தமாக யூஎம்பியில் இருக்கிறது இந்த கண்ணு மட்டும் தான் வச்சேன். 150 வச்சா இருந்தாலுமே சாவலை, ஏன்னு தெரில. அவ்வளோ ஹீல் பண்ணிட்டாமல் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக முடிச்சாச்சு. அந்த செவன்த் சீசன் எலிபாஸு டியோவே மொத்தமாக முடிச்சாச்சு. எனக்கு அப்போ தான் சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி ஒரு பெரிய பிளேயரை கொண்டுடா அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்மளை வந்து மண்டையில் அடித்து போட்டு விட்டானுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டாவது டியோ விசஸ் சோலோ மேட்ச் வந்தாச்சு. அதாவது ஃபஸ்ட்டு மேட்சுமே டியோ விசஸ் சோலோ தான், இதுவுமே டியோ விசஸ் சோலோ தான். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்தால் பீக்கில் இறங்கினான, பீக்கில் ஒரு பயிலும் கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் வந்து பீமா சதி ஸ்ட்ரிப்பில் வந்துட்டேன். இங்கே வந்தால் நமக்குன்னே ரெண்டு பேரும் மாற்றினானுங்க. ஒருத்தன் நாக் பண்ணி விட்டுட்டு வெயிட் பண்ணால் ரிவைவ் பண்ணிட்டான். அதுக்குள்ளே டேய் ரிவைவ் பண்ணுறேன்னா தைரியம் இருக்கணும் உனக்கு அப்படின்னு அவனையும் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டேன். இவன் வந்து நமக்கினே மாட்டுறான், ஏன்டா நிற்கிறவன் இந்த இடத்துல வந்தா நிற்ப, நான் தான் குறி வச்சுட்டு அதே இடத்துல நிற்கிறேன்னா, அட அறிவில்லாத பயிலாக இருக்கான். சரியான தற்கூரி நாயர் பாம்புல இருக்கே, இருங்க இங்கே பாருங்க நெட்டுக்கட்டை நிற்கிறான். பாவம் இவன் அடிக்காமல் விட்டுருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கில்லி வினாப்பிடுன்னு அவனை அடித்தாச்சு. அப்புறம் நான் பாட்டுன்னு ஓடிட்டுருக்கேன், செவனேன்னு ஓடிட்டு வந்து நான் பிடிச்சி அடிக்கிறானுங்க. ஏன்டா என்ன தைரியம் இருக்கணும் உங்களுக்கு? இதில் ஒருத்தன் M2B வேறு வச்சிருக்கான், இவன் தான் M2B வச்சிருக்கான். அதனால் தான் ரெண்டு குளோவில் போட்டு நிற்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா தலையை வந்து M2 வச்சதுனால ரெண்டு குளோவில் போட்டு நிற்கிறேன். ஸ்ரைட்டு இவனை எப்படியாச்சும் முடிச்சுன்னு பார்த்தா அடி ஒன்றும் ஹெட் ஷாட் ஒன்றும் உழமாட்டுது. எனக்கு காண்டாயிடுச்சு, என்னடா இது இவ்வளோ குளோவில் வீணாக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல 3 குளோவில் போட்டு வீணாக்கிட்டேன். என்ட்ட இந்த மொத்த குளோவிலும் காலி. சரி கிரெனேட் தூக்கி போடலான்னு கிரெனேடா தூக்கி போட ஆரம்பிச்சிட்டான், ஓட ஆரம்பிச்சிட்டான். போயிட்டு ரிவைவ் பண்ணிட்டான். அடா பாவி, உன்னை கிரெனேட் போட்டு தேத்தி விட்டு தப்பாக போச்சுன்னு ரிவைவ் பண்ணிட்டான். எப்படியோ ஒரு வழியாக ரெண்டு பேரையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்தால் இங்கே வேற சுடுறானுங்க. ஏண்டா நான் பாட்டு நான் அமைதியாக போயிட்டுருக்கேன், இன்னும் தைரியம் இருந்தால் நீங்கள் சுடுவீங்க. ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல வச்சு முடிச்சாச்சு. அதான் ஒரு சம்பவமே அந்த இடத்துல. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தொக்கா மாட்டிக்கிட்டானுங்க. ரெண்டு பேருக்குமே எட்டு போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சும்மா ஓடிட்டு இருந்தா இங்கே ஒரு பயபுள்ள தெறிக்க ஓடிட்டு நிற்கிறான். இல்லை அஜய் தம்பி நில்றா கொஞ்சம் நேரம்டா, ஐயோ ஒரு எட்டு வச்சுனேன் தப்பிச்சிட்டான். என்கிட்ட வேற குளோவால் வந்து காலி, ஒரு குளோவால் கூட கிடையாது. இப்போ வந்து இருக்கிறதே கிரனேடு. அப்படி முடிச்சாச்சு. ஓகே ரைட்ரா, சரி ரைட்டு நான் மட்டும் போய் குளோவால் பொறுக்குன்னு நான் போய் உட்காந்து லூட்டு பொறிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா செவனே லூட்டு பொறிக்கிட்டுன்னு அடிக்கிறானுங்க பாருங்க, நான் பாட்டுன்னு லூட்டு பொறிக்கிட்டு இருக்கேன் அடிக்கிறானுங்க. சரி ஒரு மெடிக்கிட்ட போகலான்னு பார்த்தா ஒருத்த M2B வச்சு அடிக்கிறான். அட பாவி டேய், என்கிட்ட வேற குளோவால் இல்லையாடா அப்படின்னு கையில் இருந்த குளோவால் கன்லேருந்து ரெண்டு குளோவால் போட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஓடிட்டு அதுக்கப்புறம் வந்தனா இவனுங்க தான், இவன் தான் M2B வச்சு குறி வச்சு நிற்கிறான் பாருங்க. டேய் குறியா வைக்கிற சாவு, அங்கே நின்று குறி வச்சுட்டே இருக்கான். அதே பாருங்க ஒருத்தன் புஷ் பண்ணிட்டான். இவன் என்ன பிளான்லாம், ஒருத்தன் அந்த சைடு நின்று குறி வைக்கிறது, இன்னும் ஒருத்தன் வந்து ஏறி வந்து அடிக்கிறது பிளான் போட்டானுங்க. ஆனால் அவன் பிளான் வந்து சொதப்பிடிச்சு அவன் டீம்மெட்டில் ஒருத்தனை காலி பண்ணிட்டு இங்கே தான் இருந்தான் தலைவன். போடு கிரனட போடு போடுறா, அவ்வளோதான் சாவு, அவ்வளோதான் சாவுடா. என்ன தைரியம் வந்து பிளான் போட்டு முடிக்கிறீங்களோ, ரெண்டு பேருக்குமே எட்டு போட்டு முடிச்சாச்சு. மேட்ச்சில் ஒருத்தன் தான் இருக்கான், நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா ஜோன் என்கிட்ட போட்டானுங்க. சரி ஜோன் போட்டு எதுக்கு புஷ் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமே, ஏன்னா ஜோனுக்கு தானே ஓடியாருவோம் அப்படின்னு. அதேமாரியே குறி வச்சான், முடிச்சாச்சு. தமிழ் பிளேயர் போல இருக்கு, லாஸ்ட் ஆள் தமிழ் பிளேயர். சரி பூயா வாங்கியாச்சு அப்படின்னு விட போகிறது கிடையாது. இன்னும் ஒரு சோலோ டியோ மேட்சும் போட்டேன். இந்த வாட்டி வந்து பீக்கில் இறங்கல, மில்லில் இறங்கிட்டேன். ஏன்னா பீக்கில் ஒன்றும் அதிக பேர் இறங்குற மாதிரி தெரியல, ஆனால் மில்லில் வந்து பாருங்கள் எத்தனை பேர் இறங்குறானுங்கன்னு. அதனால் இந்த வாட்டி சரி எதுக்கு அங்கே தான் ஒரு பையில இறங்க மாட்டேன்னு அப்படின்னு மில்லில் இறங்கி எடுத்தவொடனே ஒரு டியோவை காலி பண்ணிட்டேன். இன்னும் ஒருத்தன் அடிச்சிருந்தேன், பார்த்தா டக்குன்னு குரோனா போர் போட்டான். சரி ரைட்டு இவனை இனிமேல் அடிக்க முடியாது, ஏன்னா ஓடிட்டான், தப்பிச்சு ஓடிட்டான், லக்கி ஃபெல்லோ. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஒருத்தன் ஊக்காங்க போர் போட்டு வரான்டே, என்னடா நீ ஊக்காங்க போர் போட்டு வரேன் அப்படின்னு ஊக்காங்க உடச்சி விட்டு ஆள் காலி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தாலும் சுற்றி கித்தி அலைஞ்சிட்டு வந்தால் இங்கே ஒருத்தன் வந்து எல்லாரையும் கொண்டுட்டு ஆயா வந்துட்டுருக்கான். மில்லில் லாஸ்ட் ஆள், ஓகே மில்லில் 4 கில் பண்ணியாச்சு. நம்ம போய் மொத்தமாக லூட் அடிச்சிடலாம், எல்லாத்தையும் லூட் அடிச்சுட்டு அப்புறம் வெண்டிங் மிஷினில் வெஸ்டி ஹெல்மெட் வாங்கிட்டேன். ஏன்னா வெஸ்டி ஹெல்மெட் தான் இருக்கிறதே முக்கியம். அப்புறம் திரும்பி கிளாக் டவருக்கு வந்தால் இங்கே ஒரு பைபிள் இங்கே ரெண்டு ஜோடி, ஒரு ஜோடி கிளி வந்து நிற்கிது. ஜோடி கிளியே இதே வரையிறோம், ஒரக்கையை முடிச்சு விட்றேன்.
ட்ரை பண்ணுறேன், படித்து பாரு. ஓகே, நாக்கு ரைட், நாக்கு பண்ணியாச்சு. ஃபுல்லாக முடிச்சுடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே கவர் எடுத்துக்கிட்டான். ரைட், நம்ம புஷ் பண்ணிவிடுன்னு புஷ் பண்ணுறது கொஞ்சம் நின்ன, ஏன்னா எப்படியா இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒருத்தர் நம்மளை குறி வைப்பான், அவனை நாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புஷ் பண்ணாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் அதேமாரியே நம்மளை அடித்தான் அவனை நாக் பண்ணிவிட்டு. இப்போ ரைட்டு புஷ் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஊக்காங்க போகிற தெரியாமல் தொட்டுட்டேன். அளவுக்கு நினச்சி ஊக்காங்க போகிற போட்டுறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நான் அதுக்குள்ளே கிரனேடு போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவனுக்கு வந்து தப்பிச்சு வீட்டு மேலே ஏறிட்டானுங்க. அட பாவிகளா, ஒரு ரெண்டு செகண்டு விட்டதில் வீட்டு மேலே ஏறிட்டானுங்க. அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணுறேன்னா வீட்டு மேலே இருந்தால் ரெண்டு பேரும் ரெண்டு சைடு கவர் எடுத்து நின்ட்டானுங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு சைடு அடித்தா கூட என்கிட்ட ஊக்காங்க போகிறோம் அந்த நேரத்தில் இல்லை, இருந்தனா ரஷ் பண்ணிருப்பேன். அதுக்குள்ளே இங்கே வந்து என்ன இங்கே ஒருத்தன் புஷ் பண்ணிட்டான், அவனை நாக் பண்ணி முடிச்சுட்டேன். வெயிட் பண்ணிட்டு பார்த்தா இன்னொரு டியை வந்து எங்கேஜ் ஆகிட்டானுங்க. இன்னொரு டியை வந்து இன்னொரு ஒருத்தனையும் போட்டு முடிச்சிட்டானுங்க. நமக்கு வர வேண்டிய ஒரு கிலோ ஓசி கில் எடுத்துட்டானுங்க. சரி, ஊக்காங்க போகிற போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து போயிட்டு இங்கே உட்காந்துருக்கும். ஏன்னா இப்போ வந்து லூட் அடிக்க வருவானுங்கன்னு நானும் உட்காந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். சரி, லூட் அடிக்க அப்படி இருந்தாலும் வருவானுங்க, ஏன்னா கில் பண்ணவனுக்கு சும்மா வருப்பானுங்க. வந்து லூட் பாக்ஸில் லூட்டு பொறுக்க வருவானுங்கன்னு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். சரி, இவன் வர வரைக்கும் எவ்வளோ நேரம் தான் ஆகும், ஏன்னா ரெண்டு பேர் இருக்கானுங்க, ஒருத்தனை அதை கூட புஷ் பண்ணி முடிச்சு விட்றலாம். அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். சரி, வரட்டும், எவ்வளோ நேரம் ஆனாலும் வரட்டோன்னே. இருங்க, வாடா வாடா, நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து தானே ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிருந்தா திடீர்னு பார்த்தா சைட்லேருந்து அடிக்கிறானுங்க. அடா பாவிகளாடி, இவ்வளோ நேரம் சுற்றிட்டு வந்துருந்தீங்களாடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நான் வேறு சரி லூட்டு போகிற வரும்னு பார்த்தா சுற்றி வந்துட்டுருந்தானுங்க. ரைட்டு ஆளை விடு ஓடிட்டுன்னு நான் வந்து கிரனேடை வச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். அந்த கிரனேடுன்றவங்க லேண்ட்மைன் ஒன்று வச்சு விட்டுட்டேன் நான் வந்து ஓடிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதேமாதிரியே சுற்றி வர ஆரம்பிச்சிட்டேன். ஏன்டா எனக்காடா சுற்றி வரீங்கன்னே இதே நிற்கிறான் பாருங்க, அதேமாரி நிற்கிறான். நான் இன்னமாரியே பொசிஷன் நிற்கிறான்னு பார்த்தா இன்னொருத்த நமக்கு செம டேமேஜ் கொடுத்துறான் சாவு. நான் இன்னமாரியே நிற்கிறான் பாருங்க, இந்தமாரி தான் எனக்கும் இருந்திருக்கும். நான் பாட்டு நான் அமைதியாக உட்காந்து எடுக்கிறேன், சுற்றிட்டு வந்து அடிக்கிறேன் அப்படின்னு அவனை முடிச்சிட்டேன். ஊக்காங்க போகிற போட்டு இறவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மெடிக்கிட்டு போடுவோம். அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு அவனை முடிச்சு விட்ருவோம், ஏன்னா வந்து ரிவைவ் பண்ணி விட்டாலும் விட்ருவான். ஓகே, கவர் எடுத்துக்கிட்டான், அவனே செத்தாதான் உண்டு. இருங்க, ஃபஸ்ட்டு வந்து நான் மெடிக்கிட் போட்டு ஹீல் பண்ணோம், ஹீல் பண்ணிக்கும். அவ்வளோதான், கில் வந்துருச்சு. வேறு லெவலு, அவன் டீமேட்டில் ஒருத்தவன் தான் இருப்பான். அந்த ஒரு பைபிளையும் தேடி கண்டுபிடிச்சி நசுக்கி விட்ற வேண்டிதான், ஏன்னா சுற்றிட்டு வந்து அடிக்கிறீங்க, இன்னும் தைரியம் இருக்கும் உங்களுக்கு. ஓகேண்ணா, ஃபுல்லாக ஹெல்த் வந்து ரெக்கவரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் டீமேட்டு எங்கே போனான்னு தெரில, ஒழிஞ்சு அடிச்சு அவன் லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எக்கச்சக்கமான லூட் வச்சிருந்தான், நினைக்கிறத விட அதிகம் லூட் வச்சிருந்தான். அதுக்கப்புறம் எட்டி பார்த்தா அங்கே ஒரு குளோவல் போட்டு நிற்கிறான், அவன் டீமேட்டு குளோவல் போட்டு நிற்கிறான். டேய், நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கிடக்கிறியா, போடா டேய், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் இந்த சீட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இன்னிலர் வந்து ஒரு 20 இன்னிலர் இருந்துச்சு. எப்படியா இருந்தாலும் நம்ம ஜோனில் எவ்வளோ டேமேஜ் ஆனாலும் ஜோனுக்கு போயிடலான்னு ஒரு நம்பிக்கையில் வந்து நான் வந்து இங்கே வந்தால் கார் இருந்துச்சு. சரி, ரைட்டு நம்ம கார் கிடச்சின்னு கார் எடுத்து நான் வந்து ஜோனுக்கு வந்துட்டேன். ஜோனுக்கு வந்து ஓரமாக ஓடிட்டு இருந்தால் அந்த பைபிளில் இங்கே ஓடிட்டு கிடக்கு. ஏண்டா உன்னை அங்கே ஃபுல்லாக தேடிக்கிறேன்னு இங்கே ஓடிட்டு கிடக்கிறேன். ஓகே, இவனையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தர் அடிக்கிறான், ஏன்டா கேப் விடுங்கடா கொஞ்சமாச்சும், அவனை அடித்து முடிக்கிறதுக்குள்ளே அடிக்கிறானுங்க. ரைட்டு, ஜோனுக்கு வேறு போய் ஆகணும், ஏன்னா டேஞ்சர் ஜோனு போட்டிருக்கானுங்க. இப்போ நான் ஜோனுக்கு போய் ஆகணும், அவனு வேறு எதற்கு வேறு நிற்கிறானுங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, எப்படி இருந்தாலும் மேனேஜ் பண்ணி ஜோனுக்கு போக போவாங்க. ஏன்னா ஜோனுக்கு போகிறது தான் முக்கியம். ஜோனுக்கு போயிட்டா நம்ம சேஃப்டியாக நின்றுக்கிட்டு ஒவ்வொருத்தனா வரவிட்டு அடிக்கலாம். ஓகே, நம்ம வந்து எப்படியோ தப்பி தவறி ஜோனுக்கு வந்தாச்சு. லா ஜோன் வர வர ஆரம்பிச்சிச்சு, ஏன்னா லா ஜோன் போட்டானுங்க. இப்போ தான் ரொம்ப டேஞ்சராக இருக்கும், இந்த இடம் தான் ரொம்ப டேஞ்சரான இடம். அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக விளாட்ணும், ரஷ் பண்ணக்கூடாது. ரஷ் பண்ணால் நம்மளும் முடிச்சு விட்ருவானுங்க, ஏன்னா டியோ மேட்ச் எங்கே பார்த்தாலும் ஜோடி ஜோடியாக அலைவானுங்க. அப்படியே நின்று கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சரி ஜோனுக்கு வந்த வேறு ஜோனுக்கு போய் ஆகணும், ஏன்னா என்கிட்டது ஜோன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ரெண்டு குளோவல் இருந்துச்சு, இருக்கிறதே ஒரு ரெண்டு மூணு குளோவல் தான். போயிட்டு இருந்தேன், இங்கே வந்தால் இங்கே ஒருத்தன் ஓடிட்டு நிற்கிறான். இருங்க, இவனை முடிச்சு விட்றோம். ஓகே, காலி இன்னும் நாலு பேர் இருக்கானுங்க, ரெண்டு டியோ இருக்குது. கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக தான் விளாண்டாகணும், ஏன்னா ஒரு டியோ இருந்தால் கூட கொஞ்சம் தைரியமாக புஷ் பண்ணலாம். ரெண்டு டியோ, இங்கே வர ஒருத்தன் பாஞ்சு பறந்து ஓடியாராம் புள்ள. சரி, இவனை முடிச்சு விட்றலான்னு ஒரு லாஸ்ட்டு டேமேஜ் கொடுக்குறதுக்குள்ளே குளோவல் போட்டு காப்பாற்றிக்கிறான். அவன் டீமெட்டு நல்ல டீமெட்டு போல இருக்குது, ஏதோ வேறு ஒருத்தனாக தான் தப்பிச்சு ஓட்டிருப்பான். அதை நான் குளோவில் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா என்கிட்ட புல்லெட் வேறு கம்மியாக தான் இருக்குது, 41 தான். அதுக்கப்புறம் ஒரு ஏறம புல்லெட்டே கிடையாது. இப்போ நான் வந்து புல்லெட்டை வேறு சேவ் பண்ணி ஆகணும். அங்கே பார்த்தா ஒருத்தன் அடிக்கிறான், அவ்வளோதான்டா சேங்கடா செல்லக்குட்டி. இருங்க, இவனை முடிச்சு விட்றான், அவனை முடிச்சு விட்டேன். ரைட்டு, நல்ல வேலை காப்பாற்றலை, காப்பாற்றினா காலியாகிருக்கும். ஒருத்தன் தான் இருக்கா, இப்போ என்கிட்ட புல்லெட் இல்லை. சரி, அதனால் வந்து என்ன பண்ணுவோன்னா எஸ்எம்ஜி கண்ணை வச்சு டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். தாம்சனை வச்சு குளோவில் உடைக்க ஆரம்பிச்சிருவேன். குளோவில் உடைக்கிற உடனே தலையை வந்து ஓட ஆரம்பிச்சிருவான். சரி, நான் குளோவில் உடைக்கலாம், வெளியே வருவான்னு பார்த்தா நானும் கொஞ்சம் வெளியே வரலான்னு பார்த்தா இங்கேயிருந்து ஒருத்தன் அடிக்கிறான். என்கிட்ட குளோவில் வந்து கத்தம் கத்தம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, என்கிட்ட இருந்தது ஒன்றே ஒன்று ஊக்காங்க போவார்.
ஸ்ட்ரைட் ஊக்காங்க பவர் போட்டு மெடிக்கிட்டு போடலாம் டைம் இல்லைடா. ஏன்னா ஜோன் வந்து ஸ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஜோனுக்கு போய் ஆகணும். அங்கே வேற ஒருத்த வந்து மேலேருந்து ஒருத்த வரான், கீழே ரெண்டு பேரையும் நடிக்கிறானுங்க. இப்போ நம்மளுக்கு ஜோலி முடிஞ்சதா பார்த்தா என் செல்லக்குட்டி ஒருத்தவன் மேலே நின்னா பார்த்தீங்களா, அவன் போய் ரஷ் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டான். தேங்க்யூடா செல்லக்குட்டி, நல்ல வேலை அவன் போய் அங்கே அடிச்சதுனால இவனுக்கு வந்து என்ன மறந்துட்டானுங்க, நான் இருக்கிறதே மறந்துட்டானுங்க. நமக்கு சேஃப்டியாக போச்சுன்னு நான் வந்து ஜோனுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டேன். அவன் இல்லைனா நம்மளை முடிச்சு விட்டுருப்பானுங்க. அவன் போய் கொஞ்சம் திசை திருப்பதுனால நம்மளை விட்டானுங்க. தேங்க்யூடா செல்லக்குட்டி, நீலாம் நம்ம மொத்தமாக முடிச்சு விட்டுருப்பானுங்க. இருங்க, இவன் தான் நமக்கு டேமேஜ் கொடுத்தது. என்னடா இது பேர், தமிழில் என்னமோ பேர் வச்சிருக்கான். ரைட், இப்போ நானும் அந்த செல்லக்குட்டியை மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அந்த செல்லக்குட்டி இல்லைனா நம்மளை முடிச்சு விட்டுருப்பானுங்க. வர பார்த்தீங்களா, இப்போ அவனுக்கு எனக்கு தான் ஃபைட்டே. தூக்கி போடு கிரனேடை, போடுறா போடுறா, கரெக்டாக கிரனேடை ஊந்திருச்சு, தப்புச்சிட்டேன்டா. அவ்வளோதான் குளுவால் காலி. இப்போ நம்மள்கிட்ட குளுவால்லாம் கிடையாது, இருக்கிறது தாம்சன் புல்லட் மட்டும்தான். ஏன்னா ஏகேல வந்து 15 புல்லட் தான் இருக்குது அப்படின்னு குளுவால் உடச்சிருந்தா அங்கேருந்து பார்த்தா கிரனேடு பறக்குது. டேய் இரா இரா இரா, ஏன்டா இப்படி பறக்குது கிரனேடு, எத்தனை கிரனேடா வச்சிருக்கே. நல்ல வேலை அவனை அவனையும் முடிச்சாச்சு. நல்ல வேலை தரமாக ரெண்டு போய் வாங்கியாச்சு. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறா, பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். பாய் பை, டேக் கேர். I'm gonna go to the next one.